வணக்கம். ஒரு தனி மனிதன் பெருந்தொழில் செய்கின்ற போது பேரளவுக்கு கடன் வாங்கி அப்படி வாங்கிய கடன்களை தொழிலில் விழிப்போடும் கருத்தோடும் கொண்டு செலுத்த முடியாத போது அவன் எல்லாவற்றையும் இழந்து திவாலாகி விடுவதுண்டு. அதை நாம் நேரடியாக அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒரு நாடு திவாலாவது என்பதை நாம் அண்மை காலத்தில் கேட்டறிந்ததில்லை. அன்றைக்கு தமிழர்கள் உரிமை கேட்டார்கள் என்பதற்காக அவர்கள் பஞ்சைகளாய் பொறாரிகளாய் ஆக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அதே ராஜபக்ஷ குடும்பம் சிங்களவர்களை பஞ்சைகளாய் பொறாரிகளாய் ஆக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். உலகத்திலேயே எத்தனையோ நாடுகள் இடர்பாடுகளுக்கு உள்ளான நாடுகள் உண்டு. ஏறத்தாழ அறிவிக்கப்படாத திவாலான நாடாக இலங்கை இன்றைக்கு ஆகியிருப்பதற்கு இவர்களுடைய ஆட்சிதான் காரணம். அன்றைக்கு தமிழர்களின் மீது சிங்கள இராணுவம் ஏவப்பட்டது அவர்கள் பகையினம் என்பதற்காக. இன்றைக்கு அதே இராணுவம் சொந்த மக்களாகிய சிங்களவர்களின் மீதே ஏவப்படுகிறதே ஏன் என்று கேட்கின்றேன். இதைவிட மிகப்பெரிய கொடுமை அவர்கள் ராஜபக்ச ஆட்சி ஒழிய வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்பதற்காகவும் கிளர்ச்சி செய்கிறார்கள் என்பதற்காகவும் கோபம் கொண்ட ராஜபக்ச குடும்பம் சிறைச்சாலையில் உள்ள தண்டனை கைதிகளான கொலைகாரர்களையும் திருடர்களையும் அவிழ்த்துவிட்டு அவர்களை சிங்கள கிளர்ச்சிக்காரர்களின் மீது ஏவி விடுகிறது. அதன் காரணமாக துப்பாக்கிச் சூடுகள் நடக்கின்றன, ஏராளமான மனித உயிர்கள் பலியாகின்றன என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். எங்கேயாவது தன் சொந்த மக்களின் மீது சிறை கைதிகளை தண்டனை கைதிகளை ஏவிவிட்ட ஆட்சி ஒன்றை நாம் அண்மையில் கேள்விப்பட்டிருக்கிறோமா என்று நான் கேட்கின்றேன். இது மனிதத்தன்மையுடைய ஆட்சி தானா? கசாப்பு கடைக்காரர்களின் ஆட்சி, புச்சர்ஸ் ரூல், வெளியே போ என்று சிங்களவர்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள். ராஜபக்சேயினுடைய பாரம்பரியமான குடும்ப வீடுகளெல்லாம் எரிக்கப்படுகின்றன. நிலைமை மிக மோசமான அளவிற்கு பதட்டமாக இருக்கிறது. வெளியே போய்விட வேண்டியதுதானே? முதலில் நிதி மந்திரியை அனுப்பினார்கள், இப்பொழுது தலைமை அமைச்சரை அனுப்பியிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் கோத்தபய ராஜபக்சே தான். முழுமையாக அதிகாரத்தை விட்டு விடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. நம்முடைய நாட்டிலே உள்ள சில ஆட்சிகளைப் போல இலங்கையிலும் ராஜபக்ச குடும்பத்திற்கு ஆட்சி என்பது ஒரு பணங்காக்கின்ற மரம். ஒன்றுக்கு நூறாக நூறாயிரமாக காக்கின்ற மரம் அது. ஆகவே ஆட்சி என்பது ஒரு தொழில், ஆட்சி என்பது ஒரு முதலீடு. ராஜபக்ச குடும்பத்திற்கு 100,000 கோடி பணம் தேரும் என்று இலங்கையிலிருந்து வெளிவருகின்ற பத்திரிகைகள் சொல்லுகின்றன. உலகத்தில் இவர்களுடைய குடும்பம் முதலீடு செய்யாத நாடே கிடையாது. லண்டனிலும் இவர்களுடைய முதலீடு இருக்கிறது. இந்தியாவிலும் அதானி போன்றவர்களோடு சேர்ந்து தொழில்களில் பெரும் முதலீடு செய்திருப்பது ராஜபக்ச குடும்பம்தான் என்று சொல்கிறார்கள். இலங்கையில் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. ஆகவே போக்குவரத்து என்பது ஏறத்தாழ இல்லை. அதனால் பள்ளிக்கூடங்களெல்லாம் மூடப்பட்டு விட்டன. பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கு வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தினாலே அவர்கள் பணிக்கு வருவதை தவிர்த்து கொள்ளுமாறு ஒரு அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆகவே அங்கே எரிபொருள் இல்லை, மருந்தில்லை, உணவில்லை, எந்த ஒன்றுமே இல்லை. இந்த நிலையில் 40% பணவீக்கம் அதிகரித்திருக்கிறது. இன்னும் அதிகரித்து கொண்டே போகிறது. ஏற்கனவே 300 கோடிக்கு மேல் நோட் அடித்திருக்கிறார்கள் ரிசர்வ் வங்கியிலே. இப்பொழுது விக்ரமசிங்கே தன் பங்கிற்கும் நோட் அடிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். விக்ரமசிங்கே வந்தவுடன் வானத்தை வில்லாக வளைக்கப் போகிறார், மணலை கயிறாக திரிக்கப் போகிறார் என்று சொன்னார்கள். அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொண்டவுடன் சொல்லியிருக்கிறார், மக்களிடம் கடன் பத்திரம் மூலம் வாங்கிய கடன்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. முதிர்வடைந்து விட்டாலும் அவற்றை திருப்பிக் கொடுப்பதற்கு இன்றைக்கு அரசுக்கு வசதி இல்லை என்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு அவை திரும்ப கொடுக்கப்பட மாட்டாது என்று விக்ரமசிங்கே அரசு சொல்லியிருக்கிறது. ஆக மக்கள் தங்களுடைய சேமிப்புகளையும் இழந்து விட்டார்கள். மக்களுடைய சேமிப்பு மட்டுமல்ல, வெளிநாட்டு கடன்களையும் திருப்பிக் கொடுக்க முடியாது என்று அரசாங்கம் தெளிவாக உலக நாடுகளுக்கு அறிவித்திருக்கிறது. இலங்கையினுடைய சிக்கல் தீர 600,000 கோடி ரூபாய் உடனடியாக தேவை என்று தலைமை அமைச்சர் விக்ரமசிங்கே அறிவித்திருக்கிறார். ராஜபக்ச குடும்பத்தினுடைய மொத்த சொத்தையும் 100,000 கோடியையும் சட்டம் செய்து பிடுங்கிக் கொண்டாலும் அதனால் மக்கள் சிறிது மூச்சு விடுவதற்கு வேண்டுமானால் வசதியாக இருக்குமே தவிர அதனால் மொத்த சிக்கலும் தீர்ந்து விட போவதில்லை. ஆனால் இன்றைக்கும் நாட்டிற்கு குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் கோத்தபய ராஜபக்சே, அந்த குடும்பத்தினுடைய சொத்தை பிடுங்குவதற்கு அவரே உத்தரவிடுவாரா? ஆகவே இது நடக்கப் போகின்ற ஒன்றில்லை. அக்கிரமக்காரர்களின் ஆட்சி, அநியாயக்காரர்களின் ஆட்சி.
இதில் விக்ரமசிங்கேயை கொண்டு வந்து அவர்கள் தலைமை அமைச்சராக ஆக்கியது என்பது ஒரு நாடகம். பெரிய கிளர்ச்சி வலுத்து வலுத்து கொண்டே போகிறது. கடைசியில் நாடு அதை எதிர்கொள்ள முடியாமல் போகின்ற நிலைமை ஏற்பட்டு விடாமல் விக்ரமசிங்கே புதிதாக உள்ளே வரவழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் 5 தடவை தலைமை அமைச்சராக இருந்தவர், ஆண்டு அனுபவப்பட்டவர். அவர் இந்த சிக்கலை தீர்த்து விடுவார் என்பது போல் ஒரு நம்பிக்கையை மக்களிடம் உண்டாக்கி கிளர்ச்சிக்காரர்களும் சரி விக்ரமசிங்கே பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை பெற்று வீட்டுக்கு போவார்கள். கிளர்ச்சி அடங்கும் என்ற அடிப்படையில் தான் கோத்தபய விக்ரமசிங்கேயை வைத்திருக்கிறார். இது விக்ரமசிங்கேக்கும் தெரியும். ஆகவே அது இரண்டு பேரும் சேர்ந்து போட்ட நாடகம்தான். அதைவிட ஒன்று சொல்கிறேன், பாராளுமன்றத்தில் கோத்தபய ராஜபக்சேவுக்கு ஆதரவாக நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. நம்முடைய விக்ரமசிங்கே அந்த நம்பிக்கை தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்கிறார். கோத்தபய நாடாளக்கூடாது என்று எதிர்வாக்கு அளிக்கிறார். ஒரு பக்கம் கிளர்ச்சிக்காரர்களை இவர் ஆதரிப்பாராம், இன்னொரு பக்கம் கோத்தபயவுக்கு எதிராக அவர் வாக்களிப்பாராம். அதே சமயத்தில் இவர் அவர்களாலேயே தலைமை அமைச்சராக ஆக்கப்பட்டு ஆட்சி நடத்துவாராம். இவர் கொண்டு வருகிற தீர்மானங்களுக்கெல்லாம் கோத்தபயவினுடைய கட்சிக்காரர்கள் ஆதரவு தந்து சட்டமாக்குவார்களாம். கோத்தபயவினுடைய கட்சிக்காரர்களையே இவர் மந்திரிகளாக ஆக்கி கொள்வாராம். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் மக்களை முட்டாளாக்கி அவருடைய வேகத்தை தணித்து கிளர்ச்சியை ஒன்றுமில்லாமல் போகச் செய்து கோத்தபய தன்னுடைய ஆட்சியையும் தன்னுடைய சொத்துக்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் விக்ரமசிங்கேயும் உடன்படுத்தி நடத்துகின்ற நாடகம் இது. இவ்வளவுக்கு பிறகு தலைமை அமைச்சர் விக்ரமசிங்கே ஒன்று அறிவித்திருக்கிறார், இந்த நிதியாண்டுக்குள் இலங்கையில் உணவு பஞ்சம் மிகப்பெரிய அளவிற்கு தலை விரித்தாலும் உணவு பற்றாக்குறை நாம் சமாளிக்க முடியாத அளவுக்கு ஏற்படும். ஆகவே ரயில்வே தண்டவாளங்கள் போல பலவற்றை போடுவதற்காக எடுக்கப்பட்ட இடங்களில் கைவிடப்பட்ட இடங்களிலெல்லாம் யாரையும் கேட்க வேண்டிய தேவையில்லை, விதையை ஊன்றுங்கள், பயிர் செய்யுங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ எந்த நிலமாக இருந்தாலும் கையளவு நிலத்தை கூட விடாமல் நீங்கள் உணவு உற்பத்தியில் ஈடுபட்டால்தான் ஓரளவாக சமாளிக்க முடியும். அப்பொழுதும் கூட நான் சொல்லுகிறேன், இதை நம்மால் எதிர்கொள்ள முடியுமா இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த ஆண்டு இறுதியில் உலக நாடுகளில் உணவு பஞ்சம் தலைவிரித்து ஆடுகின்ற நாடுகளாக 2 நாடுகள் இருக்கும், ஒன்று ஆப்கானிஸ்தான் இன்னொன்று இலங்கை என்று விக்ரமசிங்கே சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆட்சியினர் ஆட்சியில் இருக்கின்ற காலகட்டத்தில்தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 170 கோடி ரூபாய் பெருமான உணவு மருந்து பால் பவுடர்கள் போன்றவற்றை நம்முடைய இலங்கை அரசுக்கு அனுப்பி வைக்கிறார். நான் சொல்கிறேன், ராஜபக்சேக்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், அண்ணன் தம்பிகள் எல்லோரும் குறிப்பாக குடியரசுத் தலைவர் எல்லா அதிகாரங்களோடும் ஆட்சியில் இருக்கின்ற நேரம் இது. தமிழர்களுக்குத்தான் உதவ வேண்டும் என்று அவர் விரும்பினார். அனுப்புவதானால் எங்கள் அரசு கைக்கு அனுப்பு, தனியாக நீ யாருக்கும் அனுப்புவதை நாங்கள் பெறமாட்டோம் என்று சொல்லி அரசு சொல்லிவிட்ட காரணத்தினால் இவர் அந்த அரசுக்கே அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 1 பங்கு தமிழர்களுக்கு போனாலும் போதும், 3 பங்கு சிங்களவர்களுக்கு போவதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லி அவர் அனுப்பியதை பற்றி கூட நான் எதிர்கருத்து தெரிவிக்கவில்லை. சிங்களவர்களும் மனிதர்கள்தான், அவர்களும் அதனுடைய பயனை அடைவதில் நமக்கு யாருக்கும் மறுப்பில்லை. ஏனென்றால் சிங்களவர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டவர்களே தவிர தவறாக வழிநடத்திய அந்த நாட்டை மோசமாக ஆக்கிய குடும்பம் ராஜபக்சேயினுடைய குடும்பம். ஆகவே நம்முடைய பொருள் அங்கு போய் சேருவது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் சிங்களவர்கள் ராஜபக்சேக்கு எதிராக அந்த குடும்பத்திற்கு எதிராக கடுமையான கிளர்ச்சியில் இறங்கி இருக்கின்ற போது, அந்த ஆட்சியை அகற்றாமல் ஓய்வதில்லை என்று அவர்கள் சினங்கொண்டிருக்கின்ற போது, நாடு ஒவ்வொரு நாளும் மிக மோசமான நிலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற போது, கிளர்ச்சி வலுவடைந்து கொண்டே போகிறது என்றாலும் கூட நாம் அனுப்புகிற உதவி அந்த ராஜபக்சேயினுடைய ஆட்சியை சிறிதளவுக்காவது கட்டிப்படுத்துவதற்குத்தான் உதவுமே தவிர, அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கிய பிறகு நாம் அவர்களுக்கு உதவுவது என்பது வேறு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன், மக்களெல்லாம் இதற்கு நன்கொடை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நாட்டுக்கு வேண்டுகோள் விடுத்த போது மிகப்பெரிய அளவுக்கு யாரும் நன்கொடை வந்து கொடுத்ததாக தெரியவில்லை. இதே ஒன்றை ஈழத்தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லியிருந்தால் இன்னும் 1000 கோடி குவிந்திருக்கும். ஆகவே ராஜபக்சேயினுடைய ஆட்சியை கட்டிப்படுத்துகின்ற வகையில் அவர்களுடைய கருவூலத்திற்கே நம்முடைய பணத்தை நம்முடைய உதவிகளை அனுப்பி வைப்பது என்பது ரசிக்கத்தக்கதாக இல்லை. இதற்கு உடனடியாக ராஜபக்சே மகிந்த ராஜபக்சே இப்பொழுது வெளியேறியிருக்கிறாரே, அந்த மகிந்த ராஜபக்சே நம்முடைய ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அவர்தான் குடியரசுத் தலைவராக இருந்து ஈழ இனத்தை தமிழ் இனத்தை கருவறுத்தவர்.
இன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கின்ற கோத்தபய ராஜபக்சே அன்றைக்கு இராணுவ மந்திரியாக இருந்தார். இவர்கள் இரண்டு பேரும் தான் தமிழினத்தை கருவறுத்தவர்கள். அவர்கள் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறார்கள். ஒருவர் குடியரசுத் தலைவராக இருக்கிறார். இந்த மகிந்த ராஜபக்சே நம்முடைய ஸ்டாலினுக்கு ஒரு நன்றி கடிதம் எழுதுகிறார். இவருடைய பரந்த மனப்பான்மையை பாராட்டி எனக்கு அந்த கடிதமே ஒரு அருவறுப்பாக இருந்தது. இந்த ஆளிடமிருந்தெல்லாம் நன்றி கடிதம் பெறுகின்ற அளவிற்கு நாம் மிகச்சிறந்த செயலை செய்தோமா, அல்லது நம்முடைய செயல் சரியானதுதானா என்கின்ற எண்ணம் தான் எனக்கு ஏற்பட்டதே தவிர, பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்று பாரதி சொன்னான், நாம் பகைவர்களாகிய சிங்களவர்களுக்கு அருள்கிறோம் என்று சொல்லி இதை எடுத்து காட்டி வேறு பேசியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். நான் சொல்கிறேன், சிங்களவர்களோ நமக்கு தனிப்பட்ட பகை ஒன்றும் இல்லை. மக்கள் இப்பொழுதும் மேய்க்கப்படுகின்றவர்கள் தான், மக்கள் இப்பொழுதும் வழிநடத்தப்படுகின்றவர்கள் தான். ஆனால் இந்த ராஜபக்சே குடும்பம் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பகைக்கத்தக்க குடும்பம். அந்த குடும்பம் ஆட்சியில் இருக்கின்ற போது நாம் ஒரு உதவியை செய்வதும் அவர்கள் நன்றி கடிதம் எழுதுவதும் அவர்களை பார்த்து பகைவனுக்கு அருள்வா என்று நாங்கள் உங்களை பெருந்தன்மையோடு எடுத்துக்கொண்டு விட்டோம் என்று சொல்வதும் மிகச்சிறந்த வாதங்களாகவோ அல்லது நம்முடைய மனதை அமைதிப்படுத்துகின்ற ஒன்றாகவோ எனக்கு தோன்றவில்லை. ஒருவேளை ஸ்டாலின் சொல்லக்கூடும், நாங்கள் சிங்களவன் தமிழன் என்றெல்லாம் பிரித்து பார்க்கவில்லை, நாடு தவிக்கிறது, ஆகவே அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்வோம், அந்த உதவி பேருதவியாக இருந்தாலும் சுற்றுதவியாக இருந்தாலும் நாம் செய்கிறோம் என்கின்ற மன நிறைவு தான் முக்கியம், அந்த அடிப்படையில் நாங்கள் அதை செய்கிறோம் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லுவாரே ஆனால் நான் அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்கிறேன். பகைவனுக்கு அருள்வா என்று அவர் சொல்வதை கூட மென்று விழுங்கிக் கொண்டு ஏற்றுக்கொள்கிறேன். இந்த உதவியை ராஜபக்சே ஆட்சிக்கு, ராஜபக்சேனுடைய கருவூலத்திற்கு நேரடியாக ஸ்டாலின் அனுப்பியிருக்க கூடாது. அது சிங்களவர்களுக்கும் பயன்படாது, தமிழர்களுக்கும் முற்றாக பயன்படாது. ஆகவே இந்த உதவியை யோசனையோடு நம்முடைய முதலமைச்சர் செஞ்சிலுவை சங்கத்தின் வழியாக இலங்கைக்கு அனுப்பியிருக்க வேண்டும். அப்பொழுது இந்த கொஞ்ச பொருள் கொஞ்ச பேருக்காவது கிடைப்பதற்கு அது வழியை ஏற்படுத்தியிருக்கும். அதுதான் உள்ள நிலைமை. செஞ்சிலுவை சங்கத்தின் வழியாக அனுப்பாமல் ராஜபக்சே குடும்பத்தின் கைக்கு, அவர்களுடைய ஆட்சியின் கைக்கு போகும்படி செய்தது என்பது சரியானது என்று எனக்கு படவில்லை.